வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. அன்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்குன்ற சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆறுபடை வீடுலாம் அங்கே போய் நம்ம பக்தியாக வேண்டிக்கிறதுனால என்ன பயன் நடக்கும், எந்த படையில் எந்த கோவிலுக்கு சென்றால் எந்த முருகனை வழிபட்டால் என்ன பயன் நடக்கும்ன்றதுக்கான ஒரு தெளிவுரை தான் இந்த பதிவு. எல்லா கோவிலுமே வந்து சில முக்கியமான அம்சங்கள் நிறைந்திருக்கும். அந்த சில முக்கிய விஷயங்களுக்கு சில கோவில்களுக்கு சென்றாதான் நமக்கு வழி பிறக்கும். அப்படி இந்த ஆறுபடை வீடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். எந்த கோவிலுக்கு போனால் என்ன நடக்கும்ன்றதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் வழிபட உங்களுக்கு நடக்கும். முதல்ல திருப்பரங்குன்றம். இங்கே திருப்பரங்குன்றத்தில் போய் நீங்கள் வழிபடுறதுனால திருமணம் நடைபெறும். திருமணம் தடைபெற்பட்டிருக்க எல்லாருமே வந்து திருப்பரங்குன்றம் போய் வழிபட்டால் திருமணம் நடைபெறும். அதை விட்டுட்டு சுவாமி மலையோ திருத்தணியோ போனீங்கன்னா உங்களுக்கான பலன் கிடைக்காது. உங்களுக்கு திருமண தடை அது போன்ற இதாச்சும் இருந்துச்சுன்னா திருப்பரங்குன்றம் போயிடுங்க. அடுத்தது திருச்செந்தூர். இங்கு முருகப்பெணம் பெருமானை கடலில் நீராடி பின் வழிபடுதல் நல்லது. வியாதி பகை ஆகியன நீங்கும், மனம் தெளிவு பெறுங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த கோவில் திருச்செந்தூர் கோவில். கடலில் வழிபட்டுட்டு நேராக கோவிலுக்கு போங்க. அடுத்தது திருஆவினன் குடின்னு சொல்லப்படுகிற பழனி. ஞானப்பழமாக இருக்கின்ற பெருமானை பழனி ஆண்டவரை வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்கும். உங்களுக்கு தெளிந்த ஞானம் கிடைக்கும் என்பர்களே. அடுத்தது சுவாமிமலை. தந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானை இங்கு வழிபட்டால் ஞானம், சுகவாழ்வு, மகிழ்வு அனைத்து எல்லாமே இங்கே பெறலாம். திருத்தணி. குன்றிலேயே குடியிருக்கின்ற திருத்தணி முருகனை வழிபட்டால் மனதில் இருக்கும் கோபம் முழுமையாக நீங்கும். ஒரு வகையான கோபமோடு இருக்கவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கோபம் தணிஞ்சு பகை குறைஞ்சு உங்கள் வாழ்க்கை இன்புறமாக மாறும். பழமுதிர்ச்சோலை. இங்குள்ள முருகனை வழிபட்டால் பொன் பொருள் வருமானம் பெருகும். அங்குள்ள சிறு அருவியில் நீராடுதல் மிகவும் மிகவும் சிறப்பு என்பர்களே. அதனால் பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா அங்கே இருக்க அருவியில் தயவு செய்து குளிச்சுட்டு வாங்க, ஒரு குளியல் போட்டுட்டு வாங்க, அது மிகவும் நல்லது. ஸோ இப்படி அறுபடை வீரர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. உங்களுக்கு ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு எந்த முருகனை வழிபட்டால் தீர்வு கிடைக்கும் என்பதை இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லவா? அதன்படி உங்கள் முருகனை தேர்ந்தெடுத்து உங்கள் பிரச்சனைக்குள்ள முருகனை தேர்ந்தெடுத்து அங்கு போய் வழிபட்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் வேறொரு சில கோவில்கள் சம்பந்தப்பட்ட கோவில்களில் எந்த இடத்துல சாமி கும்பிடணுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதை அடுத்த பதிவில் நம்ம பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் அனுப்புங்க, ஏன்னா அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா.